coming for the throne. Hi guys, welcome to ChennaiGeekz, it's me Ken here, and finally One Piece 1054 release ஆயிடுச்சு. And in the 1054 chapter என்ன அப்படினு சொல்லியிருந்தீங்க, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன ஆர்க் வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இதனால இதுல இருந்து கெஸ் பண்ண முடியுது. கடைசியாக வானூர் இருக்க மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம் இல்லையா. அப்போ அட்மிரல் ருக்கி அங்கே வருவான். அண்ட் அவன் என்ன பண்றான்னா, அங்கிருந்து பீஸ்ட் பைரட்ஸ் எல்லாருமே கொண்டுட்டு அவன் லூஃபியை கேப்சர் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். பட் அவனை யாரை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓடனோட சாம்ரைஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது டென்ஜிரோ, ரைசோ, கவுமச்சு, ஷினோபு இவங்களா இருக்காங்க இல்லையா, இவங்களாம் இந்த புது அட்மிரல் கூட சண்டை போட வராங்க. பட் இந்த புது அட்மிரல் ரியோ இருக்கான் இல்லையா, இவனோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உட் ஃப்ரூட், அதாவது இவனால உட்டா மாற முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரீ அண்ட் பிளான்ஸ் இது எல்லாத்தையுமே அவனோட உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பியூரான லோகியா டைப் டிவல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லுவான். இந்த அட்மிரல் ரியோ என்ன பண்றான்னா, அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி இந்த சாமரைஸ் கூட சண்டை போட்டு இருப்பாங்களா. அப்பதான் ரியோ என்ன சொல்லுவானா, செலஸ்டியல் டிராகன்ஸ் தான் இந்த உலகத்தோட கடவுள், வானோ கண்ட்ரி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கீழே வராது, நீங்க இத்தனை வருஷமா தனியாவே இருந்துட்டீங்க, அதனால நான் இங்க யார வேணா கொல்லலாம், யாருமே என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொள்றதுக்காக ரியோ வந்துகிட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வருவானா, எமட்டோ வருவான். எமட்டோ வந்து அட்மிரல் கிட்ட என்ன சொல்லுவானா, நான் உன லூஃபி கேப்சர் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹாக்கி யூஸ் பண்ணி ரியோ போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பான். ரியோவை இந்த ஷாக் ஆயிடுவான், இவ்வளவு பவர்ஃபுல்லா இவளோட ஹாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னதான் ரியோ அட்டாக் பண்ணாலும் அவன் ஸ்டாப் வர மாதிரி இல்லை, அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவன் அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்து யார் வருவானா, மோமோனோஸ்கே வருவான். அது மட்டும் அவனோட டிராகன் ஃபார்ம்ல வருவான். அவன் வந்து இந்த புது அட்மிரல் அட்டாக் பண்ண பாருங்களேன். பட் இந்த அட்மிரல் என்ன பண்ணுவானா, மோமோனோஸ்கே அப்படியே கேப்சர் பண்ணிடுவான். ஏன்னா அவனோட பவர் அப்படி எக்கச்சக்கமான சொல்றது, இந்த பிளான்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை வச்சு அப்படியே மோமோனோஸ்கே வந்து கேப்சர் பண்ணிடுவான். இந்த மாதிரி இங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வானோக்கு வெளியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷாங்ஸோட க்ரூ அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ ஷாங்ஸோட க்ரூவும் வானோக்கு வெளியே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷாங்ஸோட க்ரூ எல்லாருமே லூஃபி பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா லூஃபியோட இந்த புது பவர் வந்து உலகத்துல இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் யசப் இருப்பார் இல்லையா, அதாவது உசப்போட அப்பா. அவர் என்ன சொல்லுவார்னா, நான் என்னோட பையனை மீட் பண்றதுக்கு வந்து ரெடி ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஷாங்ஸ் வந்து இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டான். ஏன்னா ஷாங்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் லூஃபியோட புது பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஷாங்ஸ் லூஃபியோட புது பவுண்டியை பார்ப்பான், பார்த்துட்டு அவனோட பாஸ்ட் நினைச்சு பார்ப்பான். அதாவது ஷாங்ஸ்க்கு கோமு கோமு நோமி கிடைச்சிருக்கும் இல்லையா, அது எப்படி கிடைச்சிருக்கும்னா, ஷாங்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சில CP9 ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த கோமு கோமு நோமி திருடி இருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா தான் அதை லூஃபி சாப்பிட்டுருப்பான், லூஃபிக்கு வந்து அந்த பவர் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷாங்ஸோட க்ரூ இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மெரிஜோவில் நடந்த சண்டே பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அதாவது சபோ கடைசி அவனோட ரெவல்யூஷனரி டீமோட அந்த மெரிஜோவை அட்டாக் பண்ண போகலாம் இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டு இருப்பான் இல்லையா, அதாவது லூஃபியோட அலையன்ஸில் ஒருத்தன், அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவனோட டீமை கூட்டு போயிட்டு ஷாங்ஸோட பைலட் க்ரூ இருக்கும் இல்லையா, அந்த க்ரூவோட ஃபிளாக் ஏறிச்சிட்டு அவன் ஸ்டார்ஸோட ஃபிளாக் வந்து ஏற்றிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ லூஃபி வந்து 5th எம்பரர் இல்லையா, இந்த எம்பரர்ஸ் வந்து அவங்களோட டெரிட்டரியை வந்து எப்பவுமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் பாட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பான். ஏன்னா ஷாங்ஸ் ஒரு எம்பரர் தானே, ஸோ லூஃபியும் எம்பரர் ஆனதால பாட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பான். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சவனே ஷாங்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்ஸ் போயிட்டு அவனோட க்ரூ மெம்பரான பெக்கை மீட் பண்ணுவான். அவங்க கிட்ட போயிட்டு ஷாங்ஸ் என்ன சொல்லுவானா, நம்ம ஒன் பீஸை கிளைம் பண்ணி ஆகணும், அதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதே டைம்ல நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி அட்மிரல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த சாபோட அட்டாக் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் சாபோ அண்ட் அவனோட ரெவல்யூஷனரி டீம் வந்து மரிஜோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. பட் அங்கே என்னாச்சு, அண்ட் ரெவரி மீட்டிங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அப்படியே வானோட ஆர்க் வந்து கண்டினியூ ஆயிருக்கும். ஸோ ரெவரியோட ஆர்க் வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும். இப்போ தான் அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சாபோ அட்டாக் பண்ண போனான் இல்லையா, ஸோ அட்டாக் பண்ண போன இடத்துல அங்கே ஒரு பெரிய சண்டே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் வந்து அலபாஸ்டோட ராஜா இருப்பார் இல்லையா, கோப்ரா, அவர் வந்து யாரோ கொண்டு இருப்பாங்க. அண்ட் அவரை கொண்டது சாபோ தான் அப்படிங்கிற நியூஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கோப்ராவோட பொண்ணு விவி இருப்பாங்க இல்லையா, விவி அந்த இடத்த விட்டு காணாமல் போயிருப்பாங்க. அதனால இது எல்லாத்துக்குமே காரணம் சாபோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் அந்த இடத்துல நடந்த சண்டையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, சாபோட டீம் ஒரிஜினல் பார்த்தலோ மெக்குமா இருப்பார் இல்லையா, அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தலோ மெக்குமாவும் சாபோட டீம்ல தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் சேர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அட்மிரல் ஃபூஜிட்டோரா அண்ட் ரியோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாபோ டீம் வந்து தடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் சாபோட டீம் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருப்பாங்க. இதுதான் ரெவரி மீட்டிங்ல நடந்திருக்கும். அண்ட் இந்த நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிடும். அதாவது மார்கன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த நியூஸ் எப்படியே கிடைச்சிருக்கும், அவன் இது வந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணி விட்டுருவான். அதாவது ஃபிளேம் எம்பரர் கில்டு கோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாபோ இருப்பான் இல்லையா, சாபோட புது பேர் தான் ஃபிளேம் எம்பரர். ஏன்னா அவன் ஏசோட டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பான் இல்லையா, அதனால அவனுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த பவர் இருக்கிறதால தான் அவன் ஃபிளேம் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ சாபோ தான் கோப்ரா கொண்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இந்த மாதிரி பரவிட்டு இருக்கும்போது உலகத்தில் இருக்க நிறைய மக்கள் சாபோ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஸோ இன்ஸ்பயர் ஆயிட்டு அவங்களும் நிறைய பேர் ரெவல்யூஷனரி ஆர்மியில் வந்து சேர்ந்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ உலகத்துலேருந்து ஒரு பெரிய புரட்சி வந்து வெடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்குமே யாருமே மெரிஜோவில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து பண்ணது இல்லையா. ஸோ சாபோ பண்ணியிருப்பாங்கல்ல, இதனால வேர்ல்டு கவர்மெண்ட் மேலே வெறுப்பு இருக்க மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளும் சாபோட ரெவல்யூஷனரி ஆர்மியில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாபோ ஒரு கடவுள் மாதிரி பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்கமான மக்கள் உலகத்திலிருந்து இனிமேட்டு ஃபிளேம்
எம்பரர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபோ வந்து கடவுள் மாதிரி சில மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாபோ கூட சேர்ந்து நம்மளும் ரெவல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அகேஸ்டா சண்டை போறதுக்கும் சில மக்கள் வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இப்ப அட்மிரல்ஸ் எல்லாம் என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்ம இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு புது கவர்மெண்ட் ஏஜென்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவன் பேர் தான் குராமா. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இப்ப சாபோ பத்தி எக்கச்சக்கமான மக்கள் கவர்மெண்ட் அகேஸ்டா கிளம்பிட்டாங்க, அவங்க ஒரு புரட்சி படையை வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த நியூஸ் எல்லாம் கவர்மெண்ட் விட்டு எப்படி வெளியே போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லா அட்மிரல்ஸும் பேசிட்டு இருப்பாங்க பாருங்களா. அப்பதான் கிசாரு ஒரு பண்ணலாம். அவன் என்ன சொல்லுவான் இது ஒருவேளை செயின்ட் சார்லஸ் கொள்ள போட்ட திட்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிசாரு கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த செயின்ட் சார்லஸ் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சபோதி ஆர்ச்சல் லூஃபி ஒரு செலஸ்டியல் டிராகன் அடிப்பான் இல்லையா, சோ அவன் தான் செயின்ட் சார்லஸ். அவனை கொள்றதுக்காக தான் சாபோ அவனோட டீமை கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிசாரு வந்து சொல்லிட்டு இருப்பான். பட் அகைன் என்ன சொல்லுவான் அப்படின்னா செயின்ட் மைஸ் கார்டு வந்து சபோட டீமுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சபோட டீம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் இல்ல, மைஸ் கார்டு ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லுவான். இந்த மைஸ் கார்டு யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பிஷ்மேன் ஐலாண்ட்ல ஓடிமையால காப்பாற்றப்பட்ட ஒரு செலஸ்டியல் டிராகன் இருப்பான் இல்லையா, சோ அவன் தான் இவன். அது மட்டும் இல்லாம சிரோஷியும் ரெவரியில இவன் தான் காப்பாத்திருப்பான் இந்த செயின்ட் சார்லஸ் கிட்ட இருந்து. அதனால அட்மிரல்ஸ் எல்லாம் அவன் மேல சந்தேகப்படுவாங்க, ஒருவேளை இவன் சபோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அக்கைன் என்ன சொல்லுவான் இதுல செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, சோ இது அவங்களே சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப உலகத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சபோ வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஹீரோவா பார்ப்பாங்க, ஏன்னா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் மேல வெறுப்பு இருக்க மக்கள் எல்லாம் வேர்ல்டு கவர்மெண்ட் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை இருப்பாங்க இல்லையா. சபோ இந்த மாதிரி மெரிஜோ அட்டாக் பண்ணதால எல்லாருமே சபோவ ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, இனிமே நம்மளும் சபோ கூட சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி படம் வந்து உண்டாக்கிட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சபோ எல்லாருமே பிளேம் எம்பரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் கிசாரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சபோ வந்து இப்ப ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஹீரோ ஆயிட்டான், அது மட்டும் இல்லாம அவனோட பிரதர் இப்போ ஒரு எம்பரர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இதெல்லாம் கேட்டவன் அக்கைன் என்ன சொல்லுவான்னா அவங்க எல்லாரையும் மறுபடியும் நான் கடலோட ஆழத்துக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி அக்கைன் சொல்லுவான். சோ இதோட இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறமா வரப்போற ஆர்க்ல வந்து சபோ முக்கியமான ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம குமாவோ ரிட்டர்ன் ஆயிட்டாரு, சோ குமாவோட சண்டைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் டிராகன் வந்து கண்டிப்பா வரப்போறோம். அண்ட் இதுக்கப்புறமா ஷாங்ஸ் அண்ட் லூஃபி ரெண்டு பேருக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய சண்டை இருக்கு. அண்ட் ஷாங்ஸ் சொன்ன மாதிரியே ஒன் பீஸ் வந்து கிளைம் பண்ண போறாங்க, ஒன் பீஸ் என்ன அப்படிங்கிறது ரிவீல் பண்ண போறாங்க சீக்கிரமா. எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ். பீஸ்.